எங்க தனியாவா வந்திருக்க? தனியாவும் வரல, நீ தேடுற ஆள் கூடயும் வரல. அது பரவாயில்ல, விடுங்க. அப்படியாவது உங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்ல? கொஞ்சம் கீர்த்திட்ட சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்களேன். நானும் எவ்வளவோ பேசி பார்க்கறேன், கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். சாரி. இவன் பிரபா, என் பாய் ஃப்ரெண்ட். ஓ, அந்த ஃபோன் பிரபா. வாங்க சார், வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காரு. இதை பற்றி அப்புறம் பேசலாம். அர்ச்சனா, உன் ஃப்ரெண்டு கீர்த்திட்ட சொல்லி ரெஸ்பாண்டாவது பண்ண சொல்ல, எதுவுமே சொல்லணும். எப்படி இது உங்களவு சார், நீங்க தான் ட்ரை பண்ணணும். கரெக்ட் தான் அது சார். நீங்களும் கீர்த்தி மாதிரி பேசினா எப்படி சார்? என்ன சார் உங்க அர்ச்சனாட சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கீர்த்திட்ட பேசி ஏதாவது லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. பாருங்க, சொல்றேன் சார், சொல்றேன். பாவம் கெஞ்சிறாருல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால பாப்பா. பாப்பா, ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஏய் இல்லடா, அவள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பா, சின்ன சின்ன விஷயத்துக்கே நிறைய யோசிப்பா. நீ ட்ரை பண்ணுறது வேஸ்ட் தான். ஏய் சொல்கிறது என் மச்சான், என்ன நினச்சேன் அதெல்லாம் அவன் எவ்வளோ பேர் அடமெண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்குவான். என்ன மச்சான்? கரெக்ட் மச்சான். நாளைக்கு நீ வேணா பாரு, கீர்த்திட்டு பேசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த அடமெண்ட் கிடமெண்ட்லாம் நம்ம கிட்ட வேலைக்கே வருது மச்சான். கரெக்ட் மச்சானா? காஃபில சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கு நினைக்கிறேன். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அப்பு, உனக்கு அவன முன்னாடி தெரியுமா? ஃப்ராட். அப்படி இல்ல, நான் உன்ட்ட சொல்லணும் பாப்பா நினைச்சேன். பாப்பா பாப்பா போச்சு. நீ வந்ததுக்கு பண்ணிட்டல, போயிடல. சரி பாப்பா. ஏய் நான் அவ்வளோதான் போவேன், போடா பிடி. ஏ தின்னு பாப்பா. ஏய் நில்லு, எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ண வச்சேன். கஷ்டப்பட்டா? இல்லை இல்லை. ஹலோ டேய், என்ன தண்டா உனக்கு பிரச்சனை? ஏய் வைடா ஃபோன், அப்புறம் பேசுகிறேன் மச்சான். நானும் உன்ட சொல்லாம தான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ள உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. போய் சொல்றதும் ஃப்ராட் தனம் பண்றதும் எனக்கு பிடிக்காது. அப்புறம் நீங்க என் மொபைல்ல இருந்து உனக்கு ஒரு கால் பண்றேன், எப்படி ரிப்ளை பண்றேன்னு பாப்போம். அப்ப தெரிஞ்சிடும் அவன் யாருன்னு. அது நீங்க இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க வைக்கிற டெஸ்ட். ஓ, இதெல்லாம் இப்ப டெஸ்ட்ல வருது. டேய் மச்சான், நான் பேசுறேன்டா, திரும்ப திரும்ப கூப்பிடாத, வைடா ஃபோனை. சரி ஓகே, நாங்கள் பண்ணுறது ஃப்ராடு தான், நீங்கள் பண்ணுற டெஸ்ட்டு தான். ஏய் மன்னிச்சிரு. ஏய் சாரி. நீங்கள் தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பண்ணீங்கல்ல, அதே மாதிரி கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்து. உன்னை சமாதானப்படுத்த நான் கஷ்டப்பட ரெடி தான், ஆனால் நான் கஷ்டப்படும் போது நீ கூட ஹெல்ப் பண்ண எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ இவன் கூட குடும்பம் நடத்து, நம்ம அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். பாய். ஏய் டேய் நேடா, டேய் வேணாண்டா, இதெல்லாம் செட்டாவதுரா. நானும் எவ்வளோ நாள் தான்டா. சரி பிடிக்கல உனக்கு வேணாம் அப்படின்னா ஓகே, பார்க்குறா சிரிக்கிறா, பேச போனால் நல்லா சிரிக்கிறா, ஆனால் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறா. இப்படி எதனால தான் நானும் பின்னாடியே போயிட்டுருக்குறது. வேணாண்டா மச்சான், நான் பார்த்துக்கோண்டா. சரிடா, அதுக்கு எதுக்குற நைன்னு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு அவளை கன்சோல் அச்சு பண்ணியிருப்பேன்டா, என்னையும் பண்ணணும் நீயும் பண்ணணும். ஏன்டா மச்சான், கன்சோல் பண்ணி பாரு, செட் ஆகலையா விட்டுரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் பண்ண முடியாது, நானா போய் பேசுவேன். நான் சொன்னாலும் புரியாது போல. பரவாயில்ல, புரியாம போட்டு இவரு பேச மாட்டாரா, நான் ஏன் பேசாம இருக்க? கீர்த்திடா. சொல்லுங்க கீர்த்தி. இங்க நின்று பேசு.
இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு தானே. வாடி 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 வாடி. ஆ ஓகே 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 ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஏ ஆ ஓகே பை. என்னவா நாளை காலையில் மீட் பண்ணுமா? போயிடுவல்ல. டெஃபினட்டாக மச்சான். இப்போ தான் புகழ்னு ஒருத்தன் என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாண்டா இங்கே. எப்போ மச்சான் சொன்னேன்? சரி மச்சான், எனக்கு லேட் ஆகுது, நான் காலை வேலை போய் பார்க்க முடியல, ஸோ ட்ரிம்லாம் பண்ணிட்டு நான் போகணும், நான் போய் தூங்குறேன். ஹாய்ங்க. ஹாய். ஆ ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க போல. ஆ இல்லை, இப்போ தான் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஆச்சு. சே, தெரிஞ்சால் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பேன். எது? சரி ஓகே, வண்டி எடுங்க போகலாம். அப்புறம் இன்னைக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஃபுல் டே லீவ் போட்டேன். நான் கால் கட் பண்ண அடுத்த செகண்டே லீவ் சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும். அந்த பெட்ரோல் ஃபுல் டேங்க் போட்டேன், நோ ப்ராப்ளம். பெரிய பிளானோட தான் வந்திருக்கீங்க போல. எஸ், ஆல்வேஸ் லைக் தட். பாத்துங்க. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். இதை ட்ரை பண்ணிட்டு வா. ஆ ஆமாம், சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும்ல. எல்லாம் பில் போட்டீங்களா?
யாஷா காடா மேம். அது அவர் சொல்வார் சார். அவங்க இப்போ என்னையா சொல்லிட்டு போனாங்க இப்படின் தெரிஞ்சிருந்தா வெலை கம்மியாக இருக்கிற ஷர்ட் எடுத்திருப்பேன். எவ்வளோ ஆச்சு? 999 சார். வரேன் ப்ரோ. வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹே, ஹாய். ஹாயா. என்ன இந்த பக்கம்? ஒருவேளை உண்மையிலே ஏமாந்துருவோமோ. நேத்து உன் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியல, அதான் இந்த பக்கமா வந்த உன்னை பார்த்துட்டு போலான். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, ரொம்ப நாள் ஆச்சுல. இவர் நான் பைக் டாக்ஸி இவங்களை டிராப் பண்ண வந்தேன். அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஓ ஹாய் ப்ரோ. புகழ். ஓகே பார்க்கலாம். ஓகே பாய் பாய். யார் அது? யஷ். ஆ ஆ, என்ன பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நைஸ், தேங்க்யூ. சரி பார்ப்போம். பார்ப்போம், பாய். என்னோட ஆஃபீஸ் கொலிக், ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. போகலாமா? உட்காரு. உட்காந்துட்டீங்களா? அடுத்து எங்க தெரியும், போங்க சொல்றேன். அதானே மலைச்சாரலாய் அவள் பார்வைகள் இணை நடக்கிதே தாடு மாறுதே, குளிர் காய்ச்சலாய் அவள் வார்த்தைகள் இணை தாக்குதே உறைந்த நடி. இன்னைக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கும். சரி நான் கிளம்புறேன். அப்போ ஒரு நிமிஷம். கிஃப்டா? இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுத்தா வேணாம்னு சொல்லுவேன் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் நிறையா உங்ககிட்ட ஒரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும்